லிட்டில் சூப்பர் ஸ்டார் நடிக்கும் வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு மும்பையில் நடைபெற்று வருகின்றது. ரொம்ப நாளுக்கு பின்னாடி கம்பேக் கொடுத்திருக்காரு சிம்பு மானோட திரைப்படம் மூலமா. ஈஸ்வரன் திரைப்படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறலனாலும் தான் முன்ன மாதிரி இல்லை, இப்ப மாறிட்டேன் அப்படின்றத நிரூபிச்சாரு. அதை தொடர்ந்து இப்ப வெங்கட் பிரபோட இயக்கத்துல யுவன் சங்கர் ராஜாவோட இசையில எஸ் ஜே சூர்யா வில்லனா நடிச்சிருக்க மாநாடு திரைப்படத்துல அல்டிமேட்டா லிட்டில் சூப்பர் ஸ்டார் இந்த திரைப்படத்துல கதாநாயகனா நடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருக்க கூடிய மாநாடு திரைப்படத்தை அடுத்ததா நடிகர் சிம்பு நடிச்சிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த திரைப்படத்துடைய பெரும்பான்மையான பகுதிகள் வந்து சென்னையிலேயே படப்பிடிப்பு முடிஞ்சது பின்னாடி இப்போ மும்பையில வேகமா படப்பிடிப்பு தொடங்கியிருக்கு. கௌதம் மேனனோட இயக்கத்துல சிம்பு நடிப்புல உருவாகிட்டு இருக்க படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த படத்தையுடைய கதையினை ஜெயமோகன் எழுதியிருக்காங்க. இதுல ராதிகா சரத்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. சிலம்பரசனுக்கு நாயகியா கையடு ஹேலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசையமைப்பாளர் ஏ ரகமான் இருக்காரு. பாடலாசிரியரா தாமரையர் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 5, தி ஸ்பை நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற பல்வேறு ஹாலிவுட் படங்கள்ல சண்டை காட்சியில பணிபுரிந்த லீ விட்டேக்கர் இந்த திரைப்படத்துல ஒர்க் பண்றாரு. சோ இந்த திரைப்படம் கண்டிப்பா ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஆக்ஷன் திரைப்படமா இருக்கும் அப்படின்றத சந்தேகம் இல்ல. வேல்ஸ் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய இந்த படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு திருச்செந்தூர்ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கடுத்துதான் சென்னையில ஒரு சில இடத்துல செட்டு போட்டு படத்துடைய முக்கிய காட்சிகளும் படமாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் இப்ப மும்பையில தொடங்கியிருக்கு. அதுக்கான புகைப்படத்தை லிட்டில் சூப்பர் ஸ்டார் தன்னுடைய சமூக வலைதள பக்கமான ட்விட்டர் பக்கத்துல பகிர்ந்திருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.